இன்றைய சூழலில் மனித நேயம் பெருகியுள்ளது, அருகியுள்ளது என்ற சிந்தனையை நாம் இன்றைய காலகட்டத்தில் ஒரு உணர வேண்டிய ஒரு சூழலில் நாம் இருக்கின்றோம் என்பதைத்தான் நாம் இங்கே முன்வைக்க வந்திருக்கின்றோம். நன்றியை கூறிக்கொண்டு, இல்லை இல்லை, இன்றைய சமூகத்தில் மனித நேயம் அருகே உள்ளது என்ற அணியின் சார்பாக தொடக்க வழக்கறிஞராக வருகிறார் செல்வன் ராமசாமி அவர்கள். வாருங்கள் சோதர, தங்கள் அணியின் சார்பாக தங்கள் வாதத்தினை தொடக்கி வைங்க. பாரதியார் பாடின நெஞ்சி பொறுக்குதில்லையே இந்த நிலைகட்ட மனிதரை நினைத்து விட்டால், நல்லதோர் வீணை செய்தே அதை நலங்கிட புழுதியில் எறிவதுண்டோ சொல்லடி சிவசக்தி. இந்தியாவில் மௌரிய பேரரசுல ஆண்ட அசோகர் கலிங்க போர்ல எத்தனையோ உயிர்கள் போனதுக்கு அப்புறம்தான் அவரு மனம் திருந்தினார். நம்ம இந்தியா தமிழ சங்க இலக்கியங்கள்ல மன்னன் போர்ல சண்டை போட்டுட்டு வந்தா பரணி பாடுதல் இலக்கியத்துல இருக்கு. ஊரிட்ட மன்னனுக்கு வெற்றி வகை சூடுவதற்காக கலிங்க பரணி பரணி பாடல் பாடும் பொழுதே அங்க மனிதநேயம் கெட்டுதான் சண்டை வந்திருக்கிறது. மறைமுகமாக பரணி பாடுவதால் மனித நேயத்துக்கு எதிராக பாடப்பட்டுள்ளதாக அதை கொள்ளலாம். ஐநா சபையில ஒரு 21 வயது பெண் பெயர் தெரியவில்லை. அந்த பெண் இயற்கை வளங்களை, நீங்க தொழில் வளர்ச்சிங்கிற பெயர்ல இயற்கை வளங்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டே இருக்கீங்க, எங்க சந்ததியருக்கு எங்களுக்கு விட்டுட்டு போங்கன்னு சொல்லி ஐநா சபையில ஒரு பெண் அழுதத இந்த உலகமே பார்த்துச்சு. அதுல மனித நேயம் இல்லை. கூட்டு குடும்ப வாழ்க்கை செதஞ்சு போச்சு. தனி கொடுத்தனும், மாமனார் இருக்கக்கூடாது, சாரி மாமியார் இருக்கக்கூடாது, நாத்தனார் இருக்கக்கூடாது, தனி வீடு, அதாவது கணவனுடைய குடும்பத்துக்கு எதையுமே செய்யக்கூடாதுங்கிற மனநிலை மேற்கத்திய கலாச்சாரத்தோட அந்த அந்த வழியை பின்பற்றதுனால தமிழ் கலாச்சார பண்பான மனித நேயம் இப்போதைக்கு இல்லை. முன்னாடி எல்லாம் கூட்டு குடும்ப வாழ்க்கையில வந்து பெரியவர்கள் எல்லாம் இருந்தாங்க. ஒரு குடும்பத்துல அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் சொத்துக்காக சண்டை போட்டுக்கிறாங்க, இல்ல அந்த பெரிய மருமோ சின்ன மருமோ சண்டை சச்சிரோ, இல்ல பிள்ளைங்களோட சண்டை, இதனால குடும்பம் பிரிகிற மாதிரி இருந்தா வீட்டுல இருக்கக்கூடிய பெரியவங்க வந்து கவுன்சிலிங் கொடுத்தாங்க. எங்கேயாவது இப்ப வீட்டு திண்ணை முதல்ல இருக்கா பாருங்க, வீட்டு திண்ணை இருந்தா யாராவது வந்து இந்த வெயில் காலமா இருந்தா வீட்டு திண்ணையில செத்த நேரம் இலை வாரிட்டு போவா? இல்ல, இப்ப வீட்டு திண்ணை ஒழிக்கப்பட்டுருச்சு. வீட்டு திண்ணை என்னைக்கு ஒழிக்கப்பட்டுச்சோ அன்னைக்கு மனித நேயமும் போயிடுச்சு. நம்ம குடிக்கிற தண்ணி வியாபாரம் ஆயிடுச்சுங்க. செய்யற சேவைக்கு வரி வந்துருச்சு. செய்கிறக்கு சர்வீஸ் டாக்ஸ்ன்னு என்னைக்கு போட்டாங்களோ அன்னைக்கே மனித நேயம் இல்லை. கார்பரேட் உணவுல உணவை பதப்படுத்தணுங்கிறதுக்காக சில பிரசர்வேட்டிவ் சேர்க்கிறாங்க, அது கேன்சரை உண்டாக்கணும்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. சோ நல்ல உணவு கிடைக்கல, இதனால மனித நேயம் போச்சு. மரத்துக்கு 5 அறிவுங்க, நமக்கு 6 அறிவு. ஆனா இந்த மரம் வந்து பிரபஞ்சம்தான் தான் உலகம்னு நினைச்சு அது வாழும். பக்கத்து வீட்டுல என் கலை நீட்டி இருக்கு, உன் மரம் வந்து என் பக்கத்துல சாஞ்சிருக்கு, அந்த மரத்தை வெட்டுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுலயும் மனித நேயம் போச்சு. கொரோனா காலத்துல மருத்துவம் காசாக்கப்பட்டது, ஆக்சிஜன் சிலிண்டர் கிடைக்கல. நோயாளிய கொண்டு போகணும்னா கூடுதலா ஆட்டோ டாக்ஸிக்காரங்க கூடுதலா பணம் கேட்டாங்க. அப்ப மனித நேயம் இல்லை. ஒரு இப்ப நான் சின்ன வயசுல 11 வகுப்புல ஸ்ட்ரெஸ்ன்னு ஒரு போயம் படிச்சேன். ஸ்ட்ரெஸ்ன்னா மன அழுத்தம். இது வந்து ஒருத்தர் மேல நம்ம கோபம் கொண்டு அது தொடர்ந்து 15 வருஷம் 20 வருஷம் வரைக்கும் போச்சுன்னா அது வந்து வன்முறையில முடியும். அப்போ நம்ம கூடி பேசி நம்மளோட மனசுல இருக்கக்கூடிய கோபத்தை தீர்த்தரணும். அதே மாதிரி இடஒதுக்கீடு, அரசாங்கம் கொடுக்கக்கூடிய இடஒதுக்கீட்டுல ஒரு சமுதாயத்துல ஒரு குறிப்பிட்ட குடும்பம் மட்டும் அந்த வேலை வாய்ப்ப அரசாங்க வேலை வாய்ப்ப அப்படியே அனுபவிச்சுக்கிட்டே வருவாங்க. சமூகம் சார்ந்த அடுத்தவங்களுக்கு விட்டு கொடுக்கறது இல்ல, விட்டு கொடுக்கும் மனப்பான்மை இல்லை. அதே மாதிரி ஒரு பஸ்ல இடம் பிடிக்கிறோம், வயதானவங்க வந்தா 80s 70s இருக்கிறவங்க எல்லாம் ஏஞ்சி இடம் கொடுப்பாங்க. ஒரு மருத்துவ இது ஒரு புள்ளதாச்சி பொண்ணு வந்தா இடம் கொடுப்போம், இப்ப அதெல்லாம் இல்லை. எனவே இலங்கையில வந்து இறுதியா அவன் சொல்லிக்கிறேன், இலங்கையில கிட்டத்தட்ட ஒரு 100,000 தமிழர்கள் வந்து
கண்ணு முன்னாடியே கொண்டாங்க, எங்க உறவு எல்லாம் போயிடுச்சு, தமிழ் இனம் கொஞ்சம் அழிஞ்சு போச்சு அதுல. அதனால அந்த இடத்துலயும் மனித நேயம் இல்ல. இப்ப உதாரணமா ரஷ்யா உக்ரைன் போற சொல்லலாம், மக்களை பத்தி யாரும் கவலைப்படல. அதனால இன்றைய சூழலில் மனித நேயம் அருகி வருகிறது என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி சகோதரன். மிக அழகான நேர கட்டுப்பாடுடன் தங்களுடைய வாதங்களை மிக அழகாகவே முன்னிறுத்தி வைத்திருக்கிறீர்கள். மிக்க நன்றியையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொள்கிறேன். தமிழ் கலாச்சார பண்பையும் நிலைநாட்டுவதற்காக அமெரிக்க முத்தமிழ் பேரவை தலைவர் அவர்களுக்கும் விவாத மேடையை தொகுப்பாளினியாக இருந்து மனிதநேய மகாராணி திருமகள் ஸ்ரீ பத்மநாதவன் சகோதரி அவர்களுக்கும் காவிரி பூம்பட்டினத்திற்கும் சிறப்பதிகாரத்தை இங்க இருக்கக்கூடிய நகரத்தார்கள் வந்து காரைக்குடியை நோக்கி வராங்க. அதனால அந்த காரைக்குடி சேர்ந்த நடுவர் திரு கிருஷ்ணா அவர்களுக்கும் இரு அணிகளில் பேசிய எனது நண்பர்கள் அவர்களுக்கும் விழாவை மிக நேர்த்தியாக அவ்வப்போது தகவல் தொடர்பு கொடுத்து கூடாது வாட்ஸ்அப் குரூப்பில் தகவல்களை தந்து அணிகளில் இருக்கக்கூடிய அனைவரும் நேரத்தில் நிகழ்ச்சிகள் கலந்து கொள்ள மறைமுக தொகுப்பாளினி மேரி அவர்களுக்கும் நன்றி கூறி இந்த தமிழ் சேவை மேலும் மேலும் வளர்ந்து உலகளாவிய பாராட்டுக்களை இந்த மன்றம், இந்த அமெரிக்க முத்தமிழ் இலக்கிய பேரவை மன்றம் பெற வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி பங்கேற்ற அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.